வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நான் ஏபிஎஃப் நெஸ்ரீன். நான் ரஞ்சனி ராஜ்மோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவேக்ஸ் வசதிகளின் கீழ் இலங்கைக்கு வழங்க உள்ள தடுப்பூசிகளுள் 264,000 தடுப்பூசிகள் இன்று நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. சமூர்த்தி வாழ்வாதார உதவிகளை பெற்றுக் கொள்ளும் பயனாளிகளுக்கான காசோலை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் வழங்கி வைப்பு. மட்டக்களப்பில் பனைசார் உற்பத்தி கிராமம் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் அங்குரார்ப்பணம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். COVID-19 நோய் கட்டுப்பாட்டுக்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் வசதிகளின் கீழ் இலங்கைக்கு வழங்க உள்ள தடுப்பூசிகளுள் 264,000 தடுப்பூசிகள் இன்று அதிகாலை இலங்கை வந்தடைந்தன. இந்த தடுப்பூசிகள் COVID-19 நோய் அதிகளவில் காணப்படும் பிரதேசங்களைச் சேர்ந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. தடுப்பூசிகளை ஏற்றி வந்த எமிரேட்ஸ் EK-25-28 விசேட விமானம் இன்று அதிகாலை 12:20 இலங்கையை வந்தடைந்தது. யுனிசெஃப் நிறுவனத்தின் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட தடுப்பூசிகள் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் வசதிகளின் கீழ் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. இந்த தடுப்பூசிகளை இராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்சனி ஃபெர்னாண்டோபுள்ளே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். யுனிசெஃப் நிறுவனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி இதனை இராஜாங்க அமைச்சரிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் விசேட வைத்தியர் சஞ்சீவ முனசிங்கவும் உடனிருந்தார். இதனையடுத்து இந்த தடுப்பூசிகள் தொற்றுநோயில் பிரிவின் மருந்தாக்கல் கடைஞ்சாலைக்கு கொண்டுவரப்பட்டன. இந்த தடுப்பூசிகள் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியிடம் இன்று அமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்டன. இந்த தடுப்பூசிகளை இலங்கைக்கான இந்திய உயரஸ்தானிகர் கோபால் பாக்கிலே, ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள், யுனிசெஃப் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஆகியோரினால் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இராஜாங்க அமைச்சர் சுதர்சனி ஃபெர்னாண்டோபுள்ளே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இதேவேளை பாதுக்கு உட்பட பல பிரதேசங்களில் இன்றும் COVID-19 தடுப்பூசிகளை ஏற்றும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினால் முன்வைக்கப்பட்ட 1.9 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதி வாய்ந்த கோவிட் நிவாரண திட்டத்திற்கு அமெரிக்க செனட் சபை அனுமதி வழங்கியுள்ளது. 12 மணி நேர விவாதத்தின் பின்னர் இதற்கான அனுமதி கிடைத்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஜனநாயக ரீதியாக செயற்படும் இயலுமை கிடைத்துள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல், வீழ்ச்சி கண்டுள்ள வர்த்தக செயற்பாடுகளை பலப்படுத்தல், சுகாதார பிரிவுகளுக்கான நிவாரணங்களை வழங்குதல் உட்பட பல விடயங்களுக்கு இதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியின் சுவிட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தின் அடிப்படையில் சமூர்த்தி வாழ்வாதார உதவிகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. நல்லூர் பிரதேசத்தின் கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் திருமதி எழிலரசி ஆண்டன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய் ஆகிய பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட சமூர்த்தி பயனாளிகளுக்கான காசோலைகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பயனாளிகளுக்கான காசோலைகளை வழங்கி வைத்தார். அமரப்புற ஆரியவம்ச ஸ்ரீ சத்தம்ம யுக்திக மகா நிக்காய மத்திய மாகாண பிரதான சங்க நாயக்கர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட சங்கராஜபுர வல்பலாகுல ஸ்ரீ போதிமலு விஹாராதிபதி சங்கைக்குரிய கொஸ்வத்தே ரத்னஜோதி தேரரிடம் நேற்று அதற்கான ஆவணம் கையளிக்கப்பட்டது. அமைச்சர் கேலியர் அம்புக்வெல்ல தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வல்பலாகுல ஸ்ரீ போதிமலு விஹாரியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தர்மகீர்த்தி ஸ்ரீ என்ற கௌரவ பெயரை கொண்ட பத்திரம் சங்கைக்குரிய கொஸ்வத்தே ரத்னஜோதி தேரருக்கு அமைச்சரினால் கையளிக்கப்பட்டது. சௌபாகிய உற்பத்தி திட்டத்தின் கீழ் துணுக்காய் ஆலங்குளம் புனர்நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணைக்கை பிரதேச இலக்கு பிரிவுக்குட்பட்ட குறித்த குளத்தை புனர்நிர்மாணம் செய்வதற்கு சுமார் 12 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 போகங்களிலும் அதிக நெல் விளைச்சலை பெற்றுக்கொள்வதே இதன் நோக்கமாகும். குறித்த செயற்திட்டத்தை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான காதர் மஸ்தான் ஆரம்பித்து வைத்தார். இதன்போது அரசு உயரதிகாரிகள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வாதுவா பொதுப்பீட்டிய பிரதேசத்தில் அமைக்கப்படவுள்ள தும்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கான அடிக்கல் நேற்று நாட்டப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படும் சௌபாக்கியா உற்பத்தி கிராமம் எனும் வேலைத்திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்படுகிறது. தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தலைமையில் இடம்பெற்றது. இந்த தொழிற்சாலை நிர்மாண பணிகளுக்காக 15 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நவீன உபகரணங்களுடன் புதிய தொழிற்சாலை அமைக்கப்படவுள்ளது. இங்கு 8 கிராம சேவையாளர் பிரிவுகளில் தும்பு தொழில்துறையை வாழ்வாதாரமாக கொண்ட சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கடுக்காமுனையில் பனைசார் உற்பத்தி கிராமம் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழந்திரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நாட்டை கட்டி எடுக்கும் சுவிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் சமருத்தி மனை பொருளாதாரம் சுயதொழில் வியாபார அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சு சௌபாக்கிய உற்பத்தி கிராமங்களை உருவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இது முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் கிராம மக்களின் உற்பத்தி பொருட்களுக்கு இலகுவாக சந்தைப்படுத்தல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் உற்பத்தியாளர்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் பல செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேசத்தின் இந்த ஆண்டுக்கான முதலாவது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கடந்த ஆண்டு இப்பிரதேச செயலக பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் இவ்வாண்டு நடைமுறைப்படுத்துவதற்காக அனுமதி கிடைக்கப்பெற்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. அத்துடன் பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், சமூர்த்தி, சுற்றாடல் உட்பட்ட அனைத்து திணைக்களங்கள் சார் விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளன. வீட்டுத்தூட்டை செய்கையின் மூலம் மல்வானகின கிராமம் மாகாண மட்டத்தில் ஏனைய கிராமங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஜனாதிபதியின் சுவிட்சத்தின் நோக்கு வேலைத்திட்டத்தின் கீழ் விவசாயத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இணைந்து விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக இளைஞர் யுவதிகளின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் நடத்தப்பட்ட வீட்டுத்தோட்ட செய்கையில் ஆக்குரணி பிரதேச பிரிவுக்குட்பட்ட மல்வானகின்ன கிராமம் முதலிடத்தை பெற்றுள்ளது. வீட்டுத்தோட்ட செய்கையாளர்களான SHA பாய்ஸ் கருத்து தெரிவிக்கையில் தாங்கள் 12 வருடகாலமாக அனைத்து மரக்கறி வகைகளையும் வீட்டிலே பெற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். காரைதீவு பிரதேசத்தில் சுய தொழிலை ஊக்குவிக்கும் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு நிதியுதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சமூக அமைப்புகள் மூலம் இந்த உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கான நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. காரைதீவு பிரதேச செயலக பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் விநாயகமூர்த்தி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அரசாங்கத்தின் சௌபாக்கிய வேலைத்திட்டத்தின் கீழ் நிந்தூர் பிரதேசத்தில் கோழி வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கான அறிவூட்டல் கருத்தரங்கும் ஆங்கிலப்பான நிகழ்வும் நிந்தூரில் இடம்பெற்றது. நிந்தூர் பிரதேச செயலாளர் TMM ஆன்சார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் AL அப்துல் லத்தீப் பிரதிநிதியாக கலந்து சிறப்பித்தார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் அளவில் மிகுந்தலை மிகுந்த மகா சேவை தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் பக்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். சந்தகிரி ஷேயவின் தற்போதைய அபிவிருத்தி தொடர்பாகவும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன ஆராய்ந்தார். மீந்தலை ரஜமக விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய வளவா ஹங்குணவே தம்ம ரத்ன தேரர், மகமேவுனா சங்க சபையின் செயலாளர் சங்கைக்குரிய அலுதேனிய சுபோதி உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். மூத்த ஊடகவியலாளரான பாலித்த செனரத்யாப்பா இன்று காலமானார். இறக்கும் போது அவருக்கு வயது 57. இலங்கை ரூபவாணி கூட்டு தாபனத்தில் பயிற்சி தயாரிப்பு குழுவில் ஒரு அங்கத்தவராக அவர் முதலில் பணியில் இணைந்தார்.
1983 அக்டோபர் மாதம் கூட்டு தாபனத்தில் பணிக்கு இணைந்தார். 24 உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவின் இளைய உறுப்பினராக பாலித்த செனரத்யாப்பா திகழ்ந்தார். 1964 பத்தாம் தேதி கம்பஹாவில் பிறந்த இவர் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் கல்வி பயின்றார். ரூபவாயினி விளையாட்டு பிரிவில் நீண்ட காலம் சேவையாற்றிய இவர் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் பலவற்றிற்கு தொலைக்காட்சி தயாரிப்பாளராகவும் கடமையாற்றினார். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி மற்றும் ஆசிய விளையாட்டு விழா, அதுபோல் சைக்கிள் ஓட்டம் உள்ளிட்ட பல போட்டிகள் அடங்கும். மூத்த பாடகியான தெனவக்க ஹாமினியின் பேரனான பாலித்த செனரத்யாப்பா 3 திரைப்படங்களில் நடித்துள்ளார். விளையாட்டு பிரிவில் சேவையாற்றியதுடன் செய்தி பிரிவில் இணைந்த அவர் அங்கு தயாரிப்பாளராகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். 2002 கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு எல்டிடியினரால் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பிலான தகவல்களை அங்கிருந்து வழங்கிக் கொண்டிருந்த போது எல்டிடியினர் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அவர் காயமடைந்தார். மீண்டும் விளையாட்டு பிரிவில் இணைந்து கொண்ட அவர் அந்த பிரிவின் பணிப்பாளராக இறுதி காலம் வரை பணியாற்றினார். அன்னாரின் இறுதி கிரியைகள் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். இனி விளையாட்டுச் செய்தி ஒன்றும். 2 நடைபெற்ற SLT மொபிட்டல் எரியகந்து ஓட்டப்போட்டி மாத்திரை எரியகந்தையில் கடந்த தினம் நிறைவு பெற்றது. இந்த போட்டி 25வது வருடமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போட்டியில் 16 பிரிவுகளில் சைக்கிள் ஓட்டப் போட்டியும் 17 பிரிவுகளில் கார் ஓட்டப் போட்டிகளும் இடம்பெற்றன. இதன் ஆரம்ப நிகழ்வில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே பங்கேற்றார். SLT மொபிட்டல் நிறுவனம் அனுசரணை வழங்கியிருந்தது. போட்டிகளில் நாட்டின் பிரபல கார் ஓட்ட மற்றும் மோட்டார் ஓட்ட வீரர்கள் உள்ளிட்ட 200 பேர் வரை பங்கேற்றார்கள். நிறைவாக சாராம்சம். கோவேக்ஸ் வசதிகளின் கீழ் இலங்கைக்கு வழங்கவுள்ள தடுப்பூசிகளுள் 264,000 தடுப்பூசிகள் இன்று நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. சமுர்த்தி வாழ்வாதார உதவிகளை பெற்றுக் கொள்ளும் பயனாளிகளுக்கான காசோலை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் வழங்கி வைப்பு. மட்டக்களப்பில் பனிசார் உற்பத்தி கிராமம் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் அங்குரார்ப்பணம். அமெரிக்க ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட 1.9 டிரில்லியன் டாலர் பெறுமதியான கோவிட் நிவாரண திட்டத்திற்கு அமெரிக்க செனட் சபை அனுமதி. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.